எல்லாருக்கு வணக்கம், நமஸ்காரம். நீர்ன்றது ஒரு பொருள் இல்லை, நம்ம உயிர். மூணு நாள் நீர் குடிக்கலைன்னா நீர் என்ன பொருளை நினைக்கிறீங்களா, உயிரை நினைப்பீங்களா? உயிர் தானே. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வரணுமா? மூணு நாள் தண்ணி இல்லாமல் இருந்தோம், அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வர தேவை இருக்குதான்னு கேட்குறேன். ஆனால் அந்த நோக்கத்தில் நாம் ரொம்ப வேகமாக போயிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு நாம் குறிச்சி குளம்னு சொல்லுவோம். எங்கே இருக்குது குளம்னு கேட்குறேன். குளத்தில் தானே உட்காந்துருக்கீங்க நீங்கள். என்ன மீனா? குளத்தில் உட்காந்துருக்கீங்களே நீங்கள். நாம் என்ன மீனா மனிதரா? நாம் இங்கே இருக்கக்கூடாது தானே? நாம் அங்கே தானே இருக்கணும். ஆனால் எதுக்கு இங்கே உட்காந்துருக்குறோம்? ஜூலை மாதத்தில், ஜூலை மாதம், நல்ல மழைக்காலம். பாருங்கள், குளத்துக்குள்ளே உட்காந்துருக்குறோம். எங்கே இருக்குது குளம்? இப்போது ஏதோ இது வெட்டுவோம், ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் குளத்துக்கு தண்ணி வரணும் தானே? நம்ம மனத்தில் ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது. என்னென்ன? நீர்னாலே மரம் வருதுன்னு நினச்சிட்டோம். அப்படி இல்லை, மரத்தினால நீர் வருது. உலகத்தில் தண்ணி இல்லாமல் போகலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி இருந்தோம், இப்போ கூட அவ்வளோதான் தண்ணி இருக்குது. நமக்கு வரல. நமக்கு எதுக்கு வரலன்னா, நாம் மரம் எல்லாம் வெட்டி போட்டோம். இப்போ நமக்கு வரல, வேறு எங்கேயோ போகுது. நமக்கு வரணும் தானே? இவ்வளோ பெரிய ஜனத்தை வச்சுருக்குறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா இன்னொரு 10-20 வருஷத்தில் என்ன ஆக போகுதுன்னு யோசித்து பாருங்கள். இது புது சூழ்நிலை இல்லை. நமக்கு 47க்கு முன்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தால் நம்ம நாட்டில் 1 வருஷத்தில் எவ்வளோ பேர் செத்துனாங்க தெரியுமா, சாகுறாங்க தெரியுமா? அந்த காலத்தில் என்ன 100 பேர், 200 பேர் நினச்சிக்கிறீங்களா? அப்படி இல்லை, கோடி ஒரு ஒரு தடவை. 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் இப்படி செத்தாங்க ஒரு ஒரு பஞ்சத்தில். இப்போ திருப்பி நாம் அதே நோக்கத்தில் போகிறோம். இப்போ 20-30க்குள்ள நம்ம நாட்டில் நமக்கு எந்த அளவுக்கு நீர் தேவையோ அதில் வெறும் 50% மட்டும்தான் இருக்கும்னு விஞ்ஞானி இப்போ கிளியராக சொல்கிறாங்க. 50% தண்ணி மட்டும்தான் இருக்குதுன்னா நம்ம நமக்குள்ளே இருக்கிறவங்க 50% போகணும் தானே? அப்படி தானே ஆகும். இது சும்மா பயப்படுத்துறதுக்காக பேசுகிற பேச்சு இல்லை, இது விஞ்ஞானபூர்வமாக இப்படி போயிருக்குது. 47 ஒரு தனி மனிதனுக்கு இந்த இந்தியா தேசத்தில் எவ்வளோ குடிக்கிற நீர் இருந்ததோ இப்போது அதில் வெறும் 21% இருக்குது. 20-25க்கு வெறும் 7% இருக்கும்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 7% தண்ணி இருந்து எப்படி நாம் வாழ்கிறதுன்னு. குளிக்கிறது கட்டாயமாக விட்டுடணும் நீங்கள் ஒரு 10 வருஷத்தில். ஆமாம், நம்ம நாட்டில் குளிக்காமல் நம்ம வீட்டிலேருந்து கால் வெளியே வைக்கலை, அந்த மாதிரி கலாச்சாரம். ஆனால் குளிக்கிறதெல்லாம் நீங்கள் மறந்து போயிடணும். மூக்குக்கு எதனால போட்டுக்கூடும், எல்லாம் குளிக்காமல் வந்து உட்கார்ந்தாங்கண்ணா. குடிக்கிறது எப்போ நிறுத்து போகிறதுன்னா இன்னொரு 30 வருஷம் சொல்கிறாங்க. இன்னொரு 30 வருஷத்தில் குடிக்கிற நீரே இருக்காது நாட்டில். அனி காவேரி ஆறில் 40% தகிப்போச்சு தண்ணி இந்த 50 வருஷத்தில். நான் 12 வயதுலேருந்து 17 வயது வரைக்கும் டெய்லி நான் அதை நீச்சல் அடிப்பேன் காவேரியில். இப்போ போனாங்க, நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நடந்து போயிடலாம். அப்படியே இங்கே வரைக்கும் இருக்குது. நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒன்றும் ஆறே இல்லை இங்கே. இது நம்ம வாழ்க்கையில் இப்படி போகுது. அடுத்த தலைமுறைக்கு என்ன ஓட போகிறோன்னு கேட்குறேன் நான். ஒரு நகரத்தில் 20 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு இதில் ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் ஆறு பார்த்துருக்காங்கன்னா 80% இளைஞர் ஆறே பார்க்கல அவர் வாழ்க்கையில். அவருக்கு ஆறு காப்பாற்றுங்க நீ எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறேன் நான். அவர் நினைக்கிறாங்க தண்ணி என்ன குழாயில் வருதுன்னு நினச்சிக்கிறாங்க. இது வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, நாட்டு முழுக்கமாக நடக்கிறது. நர்மதா நதி அவ்வளோ பெரிய நதி, 60% குறைஞ்சி போச்சு. இந்த நோக்கத்தில் 1 வருஷத்துலேருந்து நாம் அந்த மத்திய பிரதேச அரசாங்கத்து கூட, இப்போது மகாராஷ்டிரா அரசாங்கத்து கூட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணி அங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம். கோடி கணக்கில் இப்போ மரம் வைப்பாங்க. என்னத்துக்குன்னா இப்போ தான் மக்களுக்கு புரியுது, நீர்னாலே மரம் வரல,
மரத்தினால நீர் வருது. இப்போது இங்கே உங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எந்த ஆறு பேருந்த வரலையே, இங்கே வெள்ளங்கிரி மலத்துலேருந்து தானே வருது. எதுக்கு? மரங்கள் இருக்கிறதுனால தானே நீர் வருது. இப்போ அங்கே முடிஞ்சு போச்சு மரத்து வேலை, இங்கே வந்தால் ஒன்றும் இல்லை. நம்ம பனைமரங்கள் கூட காஞ்சி போச்சு தமிழ்நாட்டில். இதுக்கு பல காரணம் இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஒரே தடவை நம்ம பார்க்க முடியாது. நம்ம கையில் எது முடியுமோ, நம்ம தலைமுறையில் எது முடியுமோ அதை நம்ம பண்ணி தானே போகணும். இந்த பொறுப்பு நான் எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு. ஆ, நம்மனால் எது முடியாதோ அது பண்ணலன்னு ஒரு பிரச்சனை இல்லை. நம்மனால் எது முடியுமோ அதுவே பண்ணாமல் போயிட்டால் நம்ம எப்படி மனிதர்னு சொல்லிக்க முடியும் இல்லையா? நம்மனால் எது முடியுமோ அதே நாம் செய்யலைன்னா எப்படி நாம் மனிதர்னு சொல்லிக்க முடியும்? இந்த நதி மீட்போம், பாரதம் காப்போம், ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இதோடைய நோக்கம் என்னென்னா, நம்ம நதிகள் எல்லாமே அப்படியே பத்தி போயிருக்குது. இது உருவாக்கணுன்னா பல படி இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான படி என்னென்னா, எங்கே தண்ணி இருக்குதோ அதை பக்கத்தில் மரம் இருக்கணும். மரம் இல்லாத தண்ணி வச்சிங்கன்னா எல்லாம் காஞ்சி போயிடும். ஒரு கிராமத்தில் போனால் ஒரு பூரா கிராமத்துக்கு ஒரு மரம் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு நமக்கு. இதனால் பல படியில் இது நாம் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு முக்கியமாக இது எந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, சும்மா மரம் வைக்கிறது இல்லை, விவசாயிக்கு அவனுடைய பொருளாதாரம் ஒரு 3-8 மடங்கு அவன் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரங்கள் வச்சு. நம்ம உணவு வெறும் பயிர்லேருந்து வராமல் ஒர் 30% உணவு மரத்துலேருந்து வர மாதிரி நாம் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் நிறைய பேர் சின்ன குழந்தை கூட ஒரு நாளுக்கு ஒரு பழம் சாப்பிட்ற கூட பழக்கம் கூட இல்லாமல் போயிடுச்சு நமக்கு. முதல்ல எல்லாமே எங்கே போனாலும் ஏதோ ஒன்று இருக்கும், எடுத்து அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மரத்தில். இப்போது டெய்லி இந்த சின்ன குழந்தை என்ன ஃபோட்டோ எடுக்குது, ஏதோ பழம் சாப்பிடுதா டெய்லி? இல்லை, சும்மா அரிசி சாப்பிட்டுக்கிறது. என்னதுக்குன்னா, இந்த கலாச்சாரமே போயிடுச்சு. 30% நம்ம வாழ்க்கையில் நம்ம உணவில் பழங்கள் வர மாதிரி நம்ம பண்ணால் நம்ம ஆரோக்கியத்தில் ஒரு மகத்தான ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நாம் கட்டாயமாக பார்க்க முடியும். இது நாட்டு முழுக்கமாக கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் முக்கியமாக இதுக்கு தேவையான சட்டம் கொண்டு வரணும் நாட்டில் ன்றதுக்காக தான் இது நடந்திருக்குது. இது ஒரு விஷயம், உற்சாகமான விஷயம் என்னென்னா, இந்த 16 ஸ்டேட்டில் நான் டிரைவ் பண்ணி நானே டிரைவ் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் இப்படி டிரைவ் பண்ணி, கன்னியாகுமரியிலேருந்து இமாலயத்து வரைக்கும் நானே டிரைவ் பண்ண போகிறேன். ஒரு உற்சாகமான விஷயம் என்னென்னா, இந்த 16 ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஈவெண்ட்ஸில் அட்டெண்ட் பண்ணுறாங்க பூரா. இது ஒரு மகத்தான ஒரு இது, எல்லாருக்கும் புரியுது இது செய்யணும்னு. ஆனால் யார் ஒரு கால் வைக்கிறது, முதல் கால் வைக்கிறது யாருன்ற மாதிரி நின்றுருந்தது. இப்போது எல்லோரும் உற்சாகமாக பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிராலேயும் ரொம்ப வேகமாக போகுது. இதே விதமாக நாம் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப வேகமாக இதை நாம் கொண்டு போகணும். என்னத்துக்குன்னா, இது ஒரு வளமான மண். நம்ம இதில் சொல்கிறாங்க சில பேர் ஆர்கியாலஜிஸ்ட்டு, 12,000 வருஷத்துலேருந்து இந்த தென்னிந்தியாவில் விவசாயம் நடந்திருக்குது. வேறு எங்கேயும் உலகத்தில் கிடையாது. இதே மண்ணில் நாம் விவசாயம் பண்ணி வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 25% மண் பாலைவனமாக போகுது. எப்படி மண் பாலைவனமாக இப்போ மண்ணாக இருக்கிறது எப்படி மணலாக போகுதுன்னா, இதில் ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்னு தேவை. அது வரணுன்னா மரத்துலேருந்து இலை விழுகணும், மாடு எல்லாமே சாணி எல்லாமே விழுகணும். மரம் வெட்டாச்சு, மாடு வெட்டாச்சு, இப்போது மண் எவ்வளோ நாள் இருக்கும்னு கேட்குறேன். நம்ம நாட்டில் இருக்கிற மண் எல்லாமே இன்னொரு 30 வருஷத்தில் 60% மணலாக போகுதுன்னு ஸ்டடிஸ் எல்லாம் சொல்லுது இப்போ விஞ்ஞானிக் பூர்ணமாக. இது மணலாயிடுச்சுன்னு என்ன பண்ணுறீங்க? அரேபியாக்கே போய்க்கலாமே நீங்கள், இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். மணலாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வளமான மண்ணை நம்ம வளமாக வச்சுக்கணுன்னா இதில் மரங்கள் இருக்கணும், மாடு இருக்கணும், சாணி விழுகணும், இலை விழுகணும். இப்போ தான் நாம் இது உயிரோட்டமாக வச்சுக்க முடியும். இது ஒன்றும் புது விஞ்ஞானம் இல்லை, நவீன விஞ்ஞானம் ஒன்றும் இல்லை. இதில் நம்ம நாட்டில் எல்லா விவசாயிக்கு தெரியும், 1 ஏக்கரே ஜமீன் இருந்தால் எவ்வளோ மாடு வீட்டில் இருக்கணும், எவ்வளோ மரம் இருக்கணும்னு முதல்லேருந்து தெரிஞ்ச விஷயம். இது ஒன்றும் புது விஞ்ஞானம் இல்லை. ஆனால் இப்போ நாம் கொஞ்சம் ரொம்ப விஞ்ஞானம் ஆகிடுச்சு, மூளையாக போயிடுச்சு நமக்கு. எதோ படிச்சுக்கிறோம், ஆனால் மண் என்ன வளருதுன்றது
பார்க்குற தன்மை இல்லாமல் போச்சு. இது நாம் செய்யாமல் போயிட்டால் அடுத்த தலைமுறைக்கு ஒன்றும் இருக்காது. மண்ணை நீர் இல்லாமல் பண்ணிட்டோம்னா இன்னும் என்ன இருக்குது வாழ்கிறதுக்குன்னு கேட்குறேன். இந்த இந்த உடலே மண்ணை நீர் தானே, ஆ நம்ம உடலே மண்ணு தீர் நீர் தானே. அது இப்போ புரிஞ்சுக்கிறோமா இல்லை மண்ணானப்புறம் புரிஞ்சுக்கிறோமா, அவ்வளோதான் வித்தியாசம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது நாட்டு முழுக்கமாக இந்த நதிகள் மீட்போம் பாரதம் காப்போன்றது, இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸ்ன்றது, நீங்கள் எல்லாமே இதில் நின்றுக்கணும். இது நீர் கொடுக்குற மனிதன் எல்லாமே இதில் ஈடுபடணும். நீங்கள் எந்த ஜாதி இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, நீர் கொடுக்குறீங்க தானே, நீர் கொடுக்குறீங்க தானே, எங்கள் சின்னவங்க நீர் கொடுக்குற ஆள் எல்லாமே இதில் ஈடுபடணும் தானே. இது நான் பண்ணுற ரேலின்னு நினச்சிக்க வேண்டாம். இது பிரத்தியொரு மனிதனுக்கு தேவையானது, பிரத்தியொரு ஜீவத்துக்கு தேவையானது. இது கட்டாயமாக நாம் வெற்றிகரமாக நடத்து. இதுக்கு தேவையான சில சட்டங்களை கொண்டு வரணும் நாட்டில். என்னத்துக்குன்னு தெரியாமல் எதேதோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அடிப்படையான சட்டம் இப்படி தான் நடத்தக்கூடும். நம்ம நீர், நீர்ன்றது எனக்கு சேர்ந்தது இல்லை, உனக்கு சேர்ந்தது இல்லை, நாட்டுக்கு சேர்ந்தது, எல்லாருக்கும் சேர்ந்தது, எல்லா ஜீவங்களுக்கு சேர்ந்தது என்றதை நாம் புரிய வைக்கணும். அதுக்காக தான் இது நடந்திருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.